அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோவில் கோதுமை மாவில் மொறு மொறுன்னு தோசை ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கோதுமை தோசை செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் மாதிரி கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இதை வந்து பிளெண்டர் கப்லேயே போட்டு பிளெண்ட் பண்ணலாம். பட் டிரெக்டாக நம்ம மாவோட போட்டுட்டோம்னு சொன்னால் கப்பில் இருக்கிற பிளேடில் வந்து இந்த மாவெல்லாம் போய் சம்டைம் இருவிடும். ஸோ அதனால் நமக்கு பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு லேசாக கட்டி இல்லாமல் நான் வந்து கையாலே விஸ்கால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா மாவையுமே இது மாதிரி பிளெண்டர் கப்பில் போட்டுக்கொள்ளுங்க. தென் அதோட வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர்த்து வச்ச மாவோட வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மாதிரி ரவை சேர்த்துக்கொள்ளுங்க. தென் அதோடய 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி தேங்காய்ப்பு அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி தயிர் அண்ட் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடய இந்த 2 கைப்பிடி அளவு சோறு எடுத்திருக்கிறேன். இதையும் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். பட் என் கப்பில் வந்து இடம் போதாததுனால நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு இவ்வளோத்தையுமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணின எடுத்த மாவில் 1/2 வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளுங்க. தென் கப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் மாவோட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த 2 கைப்பிடி அளவு சோறு சேர்த்துக்கொள்ளுங்க. சம்டைம் உங்கள்கிட்ட சோறு இருக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அவளை வந்து ஊற வச்சு சோறுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். தென் இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட வந்து சோறையும் போடும்போது சம்டைம் நல்லாவே டைட்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணின எல்லா மாவையுமே ஒரு பவுலில் ஒண்டாக சேர்த்துக்கொள்ளுங்க. தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடய பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக நான் கொஞ்சம் கூட பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம ரொம்ப பேக்கிங் சோடா சேர்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம செய்கிற தோசையோட கலர் வந்து மாறிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையால் எல்லா மாவுலையும் இந்த பேக்கிங் சோடா உப்பு சேர்கிற மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண மாவை வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம ரவை தயிர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லாமே ஊறி வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் நமக்கு மொறு மொறு தோசை கிடைக்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தென் 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை வந்து தோசை கரண்டியால் ஒருக்கா நல்லா 2-3 தரம் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றும்போது தோசை கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் தெளித்து அந்த சூட்டை வந்து தணிச்சிடுங்க. தென் தோசை மாவு வந்து கல்லில் ஊற்றுறதுக்கு முதல்ல வந்து ஃப்ளேமையும் நல்லா மீடியமில் இல்லாட்டி நல்லாவே சிம்மில் போட்டு குறைச்சி வச்சுடுங்க. இல்லைன்னா நம்ம வந்து தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா தோசை கல்லில் வந்து மாவு நல்லாவே ஒட்டிக்கொள்ள பார்க்கும். தென் நம்ம தோசை வந்து இது மாதிரி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம் அதை இடைக்கிடைக்க பேச்சஸ் மாதிரி பிஞ்சு வரும், இல்லாட்டி தோசை கல்லில் வந்து நல்லா மாவு ஒட்டி போயிடும். தென் தோசை கல்லை வந்து மீடியம் சூட்டில் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தோசை சூடு வரைக்கும். அண்ட் கோதுமை தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து தோசை செய்கிற மாதிரி மேலே வந்து ஆயிலெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஏன்னா நாம் அந்த தேங்காய்ப்பூ சீனி எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாவே முறுமுறுன்னு தான் வரும். தென் அதோட பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம் வந்து டின்னருக்கு என்ன செய்யலாமென்று எந்த ஒரு பிளானும் இல்லாமல் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸியான ஒரு டின்னராக முறுமுறு எல்லோரும் விரும்பக்கூடியது அண்டு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இந்த தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தென் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னியை விட தேங்காய்ப்பூ சம்பல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த சம்பலோட ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கட்டாயமாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் அதோட வந்து கிழங்காவியல் அண்ட் பருப்பும் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.